பிரெக்னன்சி டைட்ல உங்களுக்கு அதிகப்படியா பசி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆண் குழந்தையா இருக்கலாம். ஒரு கசப்பான உண்மை வந்து பெண் சிசுக்களை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. ரிலேட்டடா வந்து வேர்ல்ட் வைட் நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். கருவில் இருக்க குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும், என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா அது வந்து ஆண் குழந்தை, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா அது பெண் குழந்தை, அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு. கூகுள் சர்ச்லயும் பாத்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா அது பாய் பேபி, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா கேர்ள் பேபி அப்படின்னு நிறைய வந்து விஷயங்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். எல்லா தம்பதிக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க போதா இல்ல பெண் குழந்தை பிறக்க போதா அப்படின்றது. இது வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு நியாயமான ஒரு கியூரியாசிட்டி தான். பட் ஆஸ் டாக்டர்ஸ் வந்து நாங்க இதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கசப்பான உண்மை வந்து பெண் சிசுக்களை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. அதனால டாக்டர்ஸ் ஆக நாங்க வந்து அந்த கருவில் இருக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சட்டப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இதுக்கு துணை போற யாருமே சட்டப்படி வந்து தண்டனை கிடைக்கும். பட் சில சிம்டம்ஸ் சைன்ஸ் வந்து கேர்ள் பேபிஸா இருந்தா அது ஃபேவரபிளா இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பரெனிசிஸ் கிராவிடோரம். பிரெக்னன்சி டயத்துல வந்து அதிக படியான வாமிட்டிங் இருந்துச்சுன்னு சொன்னா அது பெண் குழந்தை ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கலாம், பட் பெண் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறதா வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது ஃபுட் கிரேவிங்ஸ். பிரெக்னன்சி டைட்ல உங்களுக்கு அதிகப்படியா பசி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆண் குழந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. பட் இதுவும் நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ரொம்ப பசி இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எந்த ஆராய்ச்சியும் வந்து இதுக்கு ஃபேவரா ப்ரூவ் ஆகல. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, மேல் வயிறா இருந்தா அது ஆண் குழந்தை அப்படின்னும், கீழ் வயிறு இருந்துச்சுன்னு சொன்னா அது பெண் குழந்தையும், அதுவுமே வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அடுத்து ரொம்ப காமனா ஒரு விஷயத்தை வச்சுதான் கெஸ் பண்ணுவாங்க, அது வந்து பேபியோட ஹார்ட் பீட். இப்போ அந்த மூணாவது மாச ஸ்கேன்ல வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து கொடுத்திருப்பாங்க. நார்மலா ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து 120 இருந்து 160 வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஆண் குழந்தையா இருந்தா ஹார்ட் பீட் வந்து 140 கீழே இருக்கும் அப்படின்னும், பெண் குழந்தையா இருந்தா 140 மேல ஹார்ட் பீட் துடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் வச்சு நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் டேல பாத்தீங்கன்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஒன் டைம் 120 இருக்கும், 140 இருக்கும், 160 இருக்கும், 150 இருக்கும். ஸோ மாறிட்டே இருக்கும், வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ரீடிங்கை வந்து அவங்க வந்து நோட் பண்ணி ரிப்போர்ட்ல கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப பர்டிகுலரா அந்த ரீடிங்கை வச்சுட்டு இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரிலேட்டடா வந்து வேர்ல்ட் வைட் நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஹார்ட் பீட் வந்து வச்சு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பிக்மெண்டேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிக்மெண்டேஷன் ஏற்படுதோ அதை வச்சுதான் பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட நிப்பிள்ஸ் வந்து ரொம்ப டார்க்கா பிக்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து பாய் பேபியா இருக்கலாம், பட் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து வந்து லீனியா நயக்ரான்னு சொல்லிட்டு வயிறுல வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ஏற்படும், அதாவது சென்டர் லைன்ல வந்து ஏற்படும். ஸோ இது வந்து அம்ப்லேக்கஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து கேர்ள் பேபி, அதுக்கும் மேல அதாவது உங்களுக்கு தொப்புளுக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது வந்து பாய் பேபியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வச்சு இது கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் தான் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பா நம்மளால இந்த சிம்டம்னா இது பாய், இந்த சிம்டம்னா கேர்ள் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. உலகம் பூராவுமே இதுல வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய ஸ்டடிஸ் பண்ணி ஃபைனல் அவுட்கம் வந்து நம்ம எதை வச்சும் கன்ஃபார்மா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிங்கறதோட ஸ்டாப் பண்ணிக்க, கெஸ் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆனா ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. நம்மளுக்கு கட்டாயம் இந்த குழந்தை தான் பிறக்கணும், அந்த குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க நினைச்சது நடக்கலைன்னா உங்களுக்கு அது பெரிய ஏமாற்றமா இருக்கணும், அது வந்து சில சமயம் டிப்ரெஷன் கூட ஆகும். எந்த குழந்தை பிறந்தாலும் ஹாப்பியா வரவேங்க. மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.